பஸ் கண்டக்டர் ஒரு 32 இயர்ஸ் ஆகுது. இந்த என்வரான்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைவாக நிறைய பேசுவோம், ஸ்லைடில் பார்த்துட்டு நிறைய பேசுவோம். ஒரு காலத்தில் நிறைய மரங்கள் இருந்தது, விவசாயம் நல்லா இருந்தது, குடிக்க தண்ணி கிடைச்சது. இப்போ மூணாறில் கூட நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சு தான் குடிக்க உட்காந்துருக்கோம். இப்போ டேபிளெல்லாம் காசு கொடுத்து தண்ணி தான். அப்போ முன்னே வந்து இந்த பிரச்சனை இல்லை, காசுக்கு தண்ணி விற்கலை. அதுக்கு அடிப்படை காரணம் நம்மக்கிட்ட உள்ள நேச்சர் இயற்கை எல்லாம் வந்து ஒழிப்பு பண்ணிட்டோம். இப்போ நாம் வந்து மூச்சு விடுறதுக்கு இனிமேல் ஆக்சிஜன் பார்ல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நாம் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும். ஒரு மரமாவது நட்டு ஒவ்வொரு ஆள் வளர்த்தாதான் நமக்கு மூச்சு காற்று கிடைக்கும், இல்லைன்னா ஆக்சிஜன் பார்ல காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து. இந்த புல்தரை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பார்த்தோன்னு நமக்கு என்ன தோணும்னா, மேலே இருந்து படுத்து உருண்டலாம், விளையாடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அது இயல்பாக எல்லாத்துக்கும் இருக்கிறது. பட் இந்த புல் செய்கிற வேலை வேறு யாரும் செய்யறதில்லை. நிறைய பேருடைய பார்வை என்ன இருக்குன்னா, உள்ள புல் தடையாக கிடைக்கு, இதில் ஏதாவது விவசாயம் பண்ணலாம் அல்லது ஃபேக்ட்ரி ஏதாவது ஆரம்பிக்கலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த புல் வந்தால் மிகப்பெரிய ஆற்றலை நம்ம தந்துட்டு. மழை பெய்கிற போது ரெயின் வாட்டர் 65 டேஸ்க்கு வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க வேரில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தரும். அதனால தான் மலை மேலேருந்து ரெயின் ஃபால்ஸ் வந்துட்டு. இப்போ மலை மேலே யார் தண்ணி ஊற்றி வச்சா நம்ம ஊற்றணுமா? மழை பெய்ஞ்சது நேற்று, மழை பெய்ஞ்சது இன்றைக்கி இல்லை, ஒன்றும் வருக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சது இப்போ இல்லை. பட் அந்த தண்ணி வந்து 65 டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு. அப்போ நாம் குழந்தையாக இருக்கிறப்ப பசி எடுக்கும்போது, தாகம் எடுக்கும்போது, அழுகும்போது நம்முடைய அம்மா வந்து நமக்கு என்ன தருவாங்க? பால் தருவாங்க, தண்ணி தருவாங்க. பெரியாள் வந்தோன்னா நமக்கு தேவைன்னா என்ன தேடுவோம்? தண்ணி தேடுவோம். இந்த தண்ணியை தரது யாருன்னா இந்த மலை. அதனால தான் மலையை மலை தாய் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ணை மலை தாயாகவும் இன்னொரு கண்ணை பெற்ற தாயாகவும் நாம் நேசித்தால் தான் இந்த சமுதாயத்தின் இயற்கையோடு நாம் உண்டி வாழ முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், மேலேருந்து அந்த வாட்டர் வந்து கீழே வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. இப்படி சின்ன சிறு ஓடைகளாகி இப்படி சின்ன ஆறு இப்படி ஒரு 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 நிமிடம் தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமான்னு யோசித்தோம்னா நம்மளால் வாழ முடியாது. இப்போ இந்த தண்ணி இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணியை வந்து இந்த நேச்சர் தான் நமக்கு தரும். ஒரு மரம் வந்து புல் என்ன செய்யுதுங்கிறது நமக்கு தெரியும். மரக்கன்றை வந்து நட்ட உடனே மண்ணை நெகிழ்வு தன்மையாக மாற்றி தரும். இந்த லேண்டை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது மூணே விஷயம்தான், ஒன்று மரம், இன்னொன்று இதிலிருந்து முதிர்ந்த இலைகள் பழுத்து கீழே விழுந்து 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 மக்கி அது மல்ச்சிங் ஆகிடும். மல்ச்சிங் ஆனதுக்கு பிறகு அதில் வந்து மண்புழு உருவாகும். அந்த மண்புழு மண்ணை சேர்த்து இன்னொன்று செவ்வரும்பு மண்ணை சீர்திருத்தம் பண்ணிடுறாங்க. அந்த மரக்கன்று நட்ட உடனே தண்டு பகுதி, பட்டை, இலை, காய், கனி, பூ, பழம் அத்தனையும் வந்து மருந்தாக, உணவாக, பறவைகளுக்கு வீடாக, நமக்கு கட்டிலிருந்து தொட்டில் வரை அத்தனைக்கும் பயன்படுறது இந்த மரம் தான். மரம் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. நமக்கு மூச்சு காத்து தான் தரும். ஆனால் மனிதன் இல்லாமல் மரம் வாழ்ந்துடும், மரம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம்ம எத்தனை பேர் அதை யோசிக்கும்? எத்தனை பேருக்கு நம்ம இந்த மரத்தை நேசிக்கு நினைச்சோம்? இன்னைக்கு இந்தியாவில் மரத்தை வெட்டுறவங்களுக்கு தான் காசு, மரம் நடுறவங்க யாராவது காசு தருவாங்களா? தரமாட்டேன். இப்போ வந்து அந்த வந்து நாம் வந்து நம்ம உயிர் வாழணும்னா நம்முடைய லைஃப்பில் வருஷத்துக்கு ஒரு மரமாக நட்டு வளர்க்கணும். நடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நட்டு வளர்க்குறதுக்கு ஆள் குறைவாக இருக்காங்க. நல்ல நட்டு வளர்க்குறதுக்கு உண்டான வேலைகளை நாம் செய்யணும். நல்ல ஆக்சிஜன் தரும், இயற்கை ஏசி தரும், ஓசோன் மண்டல ஓட்டி விழுவதை தடுக்கும், மேகத்தை கவர்ந்து இழுத்து மழை பெய்ய வைக்கும். கோயம்புத்தூரில் மழை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் இங்கே மழை பெய்யுது. ஏன் மழை பெய்யுனா மரங்கள் நிறைய இருக்குது. அதனால் மேகத்தை கவர்ந்து இழுக்கிற சக்தி எந்த விஞ்ஞானத்திலும் இல்லை, மரத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அற்புதத்தை இயற்கையை நேசித்து கற்றுக்கிட்டோம்னா நாம் எல்லாருமே இதுக்கு வந்துடுவோம். இதை நேசிக்க ஆரம்பிச்சோம், எல்லாம் ரசிக்கிறோம், கை தட்டுறோம், உச்சு கொட்டுறோம், பார்க்குறோம்,
ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், பட் அதை நம்ம நேசிக்கிறது இல்லை, ரசிக்கிறோம். நேசிக்க கற்றுக்கிட்டால் மட்டுமே இந்த இயற்கையை காப்பாற்ற முடியும். அதுக்கு ஸ்கூல் குழந்தைங்க, இந்த குழந்தைங்க கோயம்புத்தூரில் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல் குழந்தைங்க. இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தீபாவளி இருக்கும், எல்லோரும் பட்டாசு வெடிக்க போகிறோம். இந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறது இல்லை, நெயில் பாலிஷ் போடுறதில்லை, லிப்ஸ்டிக் போடுறதில்லை, கேரி பேக் பயன்படுத்துறதில்லை. வடவள்ளி பஞ்சாயத்து நார்த் சவுத் ஸ்கூல் இது நீங்கள் போய் பார்க்குற பேப்பர் மீடியாவில் நிறைய வரும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு உள்ள அக்கறை நமக்கு எல்லாத்துக்கும் வரணும். அப்போ தான் அந்த சமுதாயம் வந்து நம்ம பக்கம் பார்க்கணும். இந்த குழந்தை தான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வாங்குது. இப்போ குழந்தைக்கு என்ன சொல்லித்தரமோ அதான் பெரியவங்களை வந்ததுக்கு பிறகு நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டே இவங்க எல்லாம் வரச்சுக்கான டெட்டெக்ஸ்க்கு நாளைய மன்னர்கள் நீங்கள் தான், நீங்கள் தான் அதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக வர வச்சுட்டாங்க. அதனால் நாம் வந்து நிறைய வேலைச்சு இது வந்து டாப் சிலிப்பில் இருக்குது, பெரிய அவார்டு வாங்கின மரம். இந்த மரம் வந்து பொள்ளாச்சிக்கு மேலே டாப் சிலிப் ஃபாரஸ்ட்டில் கன்னிமரா டீக். இந்த கன்னிமரா டீக் வந்து ஹீகோ உட்டுன்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்தார். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆப்லேருந்து தள்ளிவிட்டார், சிலிப்பாய் கீழே விழுந்துச்சு. அதனால தான் அது பேர் டாப் சிலிப். அதுக்கு முன்னாடி உள்ளாஞ்சின்னு பேர். அந்த ஃபாரஸ்ட் ஹீகோ விட்டு சொல்லியிருக்கார், அவருடைய உயிரில் எழுதியிருக்கார், என்னை பார்க்கணும்னா என்னுடைய கல்லறையிலேருந்து சுற்றி பாருங்கிறார். அவருடைய அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊர் போயிட்டார், ஃபாரின் போயிட்டார். அங்கேருந்து ரிட்டர்ன் வரார், அங்கே போய் 30 நாள் கூட இருக்கல, 30 டேஸ் அவருடைய மதர்லேண்டில் இருக்க முடியல. நான் நிறைய ஒலிட் பண்ணிட்டேன், நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்து மரணடுறார். அவர் எழுதியிருக்கார், ஈகோ உட்டை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கல்லறையில் இருந்து சுற்றி பாருங்கள். அங்கேருந்து சுற்றி பார்த்தா ஃபுல்லாக எவர் கிரீன் ஃபாரஸ்டர். அந்த எண்ணங்கள் நமக்கு வரும், வந்தால் தான் நாம் வந்து இந்த இயற்கையை நேசிக்க முடியும். அது எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இந்த எவர் கிரீன் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுன்னா, இலை முதிர்ந்து விழுந்து 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 1 இன்ச் மண்ணாவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகும். கட்டமையான மழை பெய்யும் போது 1 மணி நேரத்துக்கும் 1.5 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி வெளியே வர இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அங்கே வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு பேங்கில் பணம் போட்டோம்னா ஏடிஎம்ல எடுக்கலாம். தண்ணி வந்து இந்த ஃபாரஸ்ட்டை காப்பாற்றினா தான் நம்ம வந்து இங்கே எடுக்கணும். நம்ம வந்து வாட்டர் பேங்க் தான். இதை வந்து நாம் வந்து ஒரு தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து தண்ணி இல்லாமல் வந்து எந்த இதுவுமே பயன்படுத்த முடியாது. அந்த தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற தண்ணியை மீண்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ரிவரில் வரும். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் ஊர் திருப்பூர், பனியன் தொழிற்சாலை. அங்கே எல்லாமே கவர்மெண்ட் வந்து ரீசைக்ளிங் பண்ணுற ஃபேக்ட்ரி பண்ணி தருவாங்கன்ற எதிர்பார்க்குறாங்க. நாம் செய்யணும்ட்டு இல்லை, நாம் செய்யணும்னு செய்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த கம்பெனி நல்லா பாருங்கள், க்ரீனாக இருக்குது தண்ணி. எந்த டேமுக்கு கீழே இருக்கிற என்ன பண்ணுவோம், தண்ணியை திறந்து விடுன்னு சொல்லி கஞ்சுவா, மேலே இருக்கிற வந்து தண்ணியை திறந்து விட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் திருப்பூர் ஒருத்தப்பாங்க டேமில் கீழே இருக்கிற தண்ணியை திறந்து விடாதுன்னு கெஞ்சுரா போராடுறோம், மேலே உள்ள தண்ணியை திறந்து விடுன்றோம். இந்த சாயக்கழிவுகளுடைய கெமிக்கல் ஸ்மெல் வந்து அவனால் தூங்க முடியல. கீழே போனால் அவனுடைய லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் போயிட்டாயிருன்னு சொல்லி வேணான்றான். தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதில் குளத்தில் உள்ள மண்ணெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கு வந்து எடுத்து போக சொல்லி எவனும் வாங்கலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நானே அள்ளி கொடுங்க தோட்டத்தில் கொட்டேன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு விவசாயிகள்லாம் வராங்க, இந்த மண்ணை போட்டால் எங்களுடைய லேண்டெல்லாம் பொலிட்டாகிடும், அதனால் இந்த மண் தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்கிறேன். அவ்வளோ பொலிட்டாகி போச்சு இந்த மண்ணெல்லாம் வந்து, விஷமேறிய மண்ணை மாறி போச்சு. பாருங்க, தண்ணி ஒரு கூட தண்ணி 5 ரூபீஸ். நிறைய ஊரில் நிறைய ஊரில் 10 டேஸ்க்கு பார்த்து கிடைக்கிறது இல்லை, இப்படியே போயிட்டு செகண்ட் சிறப்புஞ்சின்னு சொல்கிற இடம் தேவாலயம், அங்கே தான் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது. சிறப்புஞ்செல்லாம் மாறி போச்சு, தண்ணி கிடைக்கல. நான் உங்களுடைய தம்பி தங்கச்சிக்கெல்லாம் எப்படி தண்ணி கிடைக்க போகுது, எப்படி காற்று கிடைக்க போகுதுங்கிறது பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இழந்த இயற்கையை கொண்டு வரணும்னா நாம் எல்லோரும் நிறைய மரங்களை நடணும். மரங்களை நட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். பேப்பர் ஒரு எவ்வளோ பேப்பர் வேஸ்ட் பண்ணுறோம் நாளைக்கு. ஒரு A4 சைஸ் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு 12 லிட்டர் தண்ணி செலவாகும். ஒரு முட்டை தயாரிக்கிறதுக்கு 135 லிட்டர் தண்ணி செலவாகும் ஒரு எக்கு. ஃபாரினர் என்ன பண்ணுறாங்க,
முட்டை வந்து இந்தியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நான் கிரவுண்ட் வாட்டர் வேஸ்ட் வேஸ்ட் பண்ண முடியும், என்னுடைய சந்ததிகளுக்கு வேணும்னு அங்கே அந்த கோழி தொழிற்சாலை வச்சுருந்தேன். நாம் என்ன பண்ணணும்? நம்ம தேசத்தை பற்றி நினைக்கிறதில்ல, இயற்கையை பற்றி நினைக்கிறதில்ல, நம்முடைய ஜென்ரேஷன் பற்றி நினைக்கிறது இல்லை. நமக்கு தேவை பணம், இன்றைக்கி வாழ்ந்து நம்ம போயிடும், நம்முடைய சந்ததி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிரச்சனை. இந்த தொழிற்சாலை வந்து செங்கல் தொழிற்சாலை, இது இருக்கிறதுலே பெரிய ஆபத்தானது. ஃபஸ்ட்டு மண் போகும், ரெண்டாவது தண்ணி போகும், மூணாவது வறுத்தெடுக்கிறதுக்கு மரம் வேணப்போம். இதுக்கு டெக்னாலஜி வேறு இருக்குது. நம்ம மைண்ட் செட்டு இந்த செகண்டில் வச்சு தான் வீடு கட்டணும்னு ஆகிடும். அதனால் இதுக்கு மாறுறதுக்கு உண்டான என்ன சொல்கிறது, ஒரு பரப்புரை வந்து கவர்மெண்ட்டு தான் செய்யும். அதை பண்ணால் தான் வந்து நாம் பண்ண முடியும். இது டெலிஃபோன் டவர், இது மின்கோபுரம், இது கீழே வந்து மரம் வெட்டணும். மரம் வெட்டுற அந்த மரம் வெட்டுறதே இதுலேருந்து 3 கிலோமீட்டர் அங்கே உள்ளே போய் நல்ல மரத்தை வெட்டிடலாம். ரைட் சைடு ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட், லெஃப்ட் சைடு ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட். இப்படி கொஞ்சமாக ட்ரெயின் ரோடு, பஸ் ரோட், இபிலை இப்படி போகும். இது வந்து புளி ஜப்பானில் வந்து மந்த மந்தையாக புளி வளர்த்துக்கிட்டு தான். இந்த ரோடு ஓரத்தில் வந்து மருந்து விற்கிற மாதிரி மைக் செட் போட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாஃபியா குரூப் அது. புளி அடித்து ஜப்பான் கொண்டு போகிறான் மருந்து தயார் பண்ண, மெடிசின் தான். அவன் வந்து இந்தியாவில் இருந்து புளி அடித்து சைனாவுக்கு பண்ணுறான். இதெல்லாம் ரெக்கார்டிக்கலாக இருக்கு. இதெல்லாம் வந்து நாம் விட்டுட்டுருக்கோம். காட்டுத்தி இருக்கிறதுலே காட்டுத்தி பெரிய டேஞ்சர். செடியினுடைய சீட்ஸ் விதைகளை வந்து அப்படியே எரிச்சிடும், ஃபயர் ஆகிடும். ஃபயர் ஆகிட்டா அப்புறம் ஒன்றுமே முளைக்காது. அது வந்து லேந்தனா கேமரா நிறைய இங்கே இருக்குது. லேந்தனா கேமரா வந்து இயற்கையாக வரக்கூடிய குளிர்ந்த காற்றை உள்ளிழுத்து வச்சுட்டு அது வாழ்ந்து ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். செடியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பூச்சி எந்த செடியும் முளைச்சிருக்காரு. பூச்சிப்புழு தாக்கக்குரிய இது இருக்காது. கூகுளில் போய் லேண்டனா கேமரான்னு அடித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய நமக்கு சயின்டிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. கையில் தொட்டால் தோல் நோய் வரும். மாடு ஆடு சாப்பிட்டு குட்டி போடாது, வளர்த்துக்கலை. இவ்வளோ பெரிய டேஞ்சரான செடியை தான் நாம் வளர்த்துட்டுருக்கோம். அழகுன்னு சொல்லணும். யூகிலிபிட்டஸ் 1868 வந்து இந்தியாவுக்கு வந்தது. பங்களாவை சுற்றி விலக ஆரம்பித்தான். ஏன்னா பங்களாவில் நிலத்தடி வந்து ஜில்லுன்னு இருக்கும், நல்லா வெப்பமாக இருக்கும். நல்லா வரணுங்கிறதுக்காக நாம் எல்லாம் இதே பாருங்கள். கீழே வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா 100 ஏக்கர் ஃபுல்லாக கீழே பார்க்கலாம், எல்லாமே தெரியும். அது கீழே இந்த மாதிரி எதுவுமே முளைச்சிருக்காங்க. பட் இந்த மரத்துக்கு பதிலாக நம்ம மரம் ஒரு 10 மரம் இருந்தால் போதும். அதில் கொடி இருக்கும், செடி இருக்கும், புல் இருக்கும், பூச்சி இருக்கும், புழு இருக்கும், பாம்பு இருக்கும். அங்கே ஒரு பயோஸ்பியர் உயிர் சூழல், அதை நாம் செய்யணும். ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் வந்து நாம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சிறந்து நிறைய பூச்சி புல்லாம் நமக்கு நிறைய உதவி செய்யும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ண மட்டும்னா ஒரு 15 நாள் கழிச்சு இந்த நூலாம்பட வரும். அதில் ஒரு சிலந்தி பூச்சி வரும். 15 டேஸ் கழிச்சா ரெண்டுக்கும் ஒரே அளவாக இருக்கும். ரெண்டு கை எப்படி அளவு இருக்கும் அந்த மாதிரி. 16வது நாள் பார்த்தோம்னா அந்த ஒரு பூச்சி இல்லாமல் கிடைக்கும். ஒரு பூச்சி மட்டும் தான் இருக்குது. இந்த குழந்தை நீங்களாம் செஞ்சு பார்க்கறதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு பூச்சி எங்கே போயிடுச்சுன்னா, அந்த இந்த ரெண்டு பூச்சும் கணவன் மனை உறவு வச்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒய்ஃபை சாப்பிட்டோம். அதனால தான் பேர் பிளாக் விடோ அப்படின்னு பேர். காக்கா ஒரு லைஃப் டைமில் 30,000 சீட்ஸ் வந்து விதைக்கிறதுக்கு போய் நாம் எத்தனை விதை போட்டிருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், அந்த விதைகளை தூக்கி குப்பையில் போடுறோம். நாம் ஏன் அதை எடுத்து வச்சு எங்கேயாவது போடக்கூடாது? அது போடுறது நமக்கு பெரிய சிரமமாக. அது ஒரு அசிக்கமாக இல்லையே, ஏதோ ஒரு டப்பாவில் எடுத்து வைக்கலாம், பேப்பரில் எடுத்து வைக்கலாம், துணியில் எடுத்து வைக்கலாம். அதை எடுத்து இங்கே ஸ்கூல் போகிறப்ப அல்லது ட்ராவல் பண்ணும்போது தூக்கி வீசலாம். அதில் 100 விதை போட்டால் ஒன்று முளைச்ச கூட நமக்கு இது லாபம் தான். அதில் வரக்கூடிய பழங்கள் பறவைகள் சாப்பிட்டு விதையாக போடுவோம், அது இன்னொரு மரமாக வரும். நம்மளால் ஒரு சின்ன உதவியாகவும் இந்த சமூகத்துக்கு செய்ய முடியும். டோட பறவை மொரீஷியஸில் இருந்தது, இப்போ உலகத்தில் இந்த பறவை இல்லை, மொரீஷியஸில் இருந்தது. இந்த போர்த்துகீசியர்கள் படையெடுக்கிறாங்க, அவங்க அதை அறுத்து சாப்பிட்றாங்க. அதற்கு பிறகு மருந்து அடிக்கிறாங்க விவசாய நிலையில், அதில் வரக்கூடிய விதைகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சேர்த்து போகும். இன்றைக்கி டோடோ பறவை இல்லை,
கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதுகிற அந்த கல்வாரி மரம் அங்கே குறைஞ்சு போச்சு. அந்த கல்வாரி மரம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சயின்டிஸ்ட் வந்து பார்க்குறப்ப, டோடோ பறவை வந்து கல்வாரி மரத்துக்கு கூடிய பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றிலிருந்து எச்சமாக தந்தபோது கல்வாரி மரங்கள் காடாக இருந்தது. டோடோ பறவை அழிந்ததற்கு பிறகு கல்வாரி மரங்கள் இன்னைக்கு எண்ணிக்கையில் தான். அப்போ அவ்வளோ பெரிய மரம் அழிஞ்சு போச்சுன்னா சின்ன சின்ன தாவரங்கள் எத்தனை அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்குது சிட்டுக்குருவி, ரெயின்ஸில் இல்லை. நான் முரத்தில் அரிசி பிடிக்கிற முரத்தில் கயிறு கட்டி பிடித்து விளையாடியவன். இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு சிட்டுக்குருவியை காட்டணும்னா இன்னும் மூணாறு வரணும், அதாவது நீலகிரி போகணும். இப்போ இந்த சிட்டுக்குருவி அழிவுக்கும் மூன்று காரணங்கள் தான். எல்லாம் செல்ஃபோன் டவர் சொல்கிறாங்க, செல்ஃபோன் டவர்ல விஞ்ஞானி சொல்லிட்டேன். ஒன்று வந்து எல்லாமே வீடு கூரை வீடுகளில் கூடு கட்டி பழகி இருந்தது, இன்றைக்கெல்லாம் காங்கிரீட் கட்டடங்கள் ஆகி போச்சு. ஒன்று தானியங்கள் வாங்கி புடைச்சி நாம் சாப்பிட்டுட்ருந்தோம், இன்றைக்கி தானியங்கள்லாம் பேக் பண்ணி வந்தாச்சு. இது ரெண்டாவது மூணாவது போய் என்ன பண்ணுதுன்னா தானியங்களை பறிச்சுட்டு வருது விவசாய லேண்டில். விவசாய நிலத்தில் மறந்துடுச்சுனாலும் அது விஷமே தன்னுடைய குழந்தைகள்லாம் சேர்த்து போகும். மூணாவது சாக்கடையில் தன்னுடைய கால்களால் பரண்டி சிறு சிறு புழுவுகளை எடுத்து கொடுத்து குழந்தைக்கு ஊட்டுது. அந்த புழுவுகள் விஷம் ஏறிப்பதுனால குழந்தை, இந்த மூன்று காரணத்தினால தான் சிட்டுக்குருவி மேஜராக சேர்த்து போகும். ஓகேனாங்குருவி நாலு டு ஆறு கூடு கட்டும். அந்த ஒய்ஃபும் அந்த கூடு கூடுன்னு காட்டும். ஆறு ஊரில் எது நல்லா இருக்குது, எந்த வீடு நல்லா இருக்குது, நம்ம குடியிருந்துக்கலாம். ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு அதை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் நாலு ஆறு கூடு கட்டும். இதை பழைய கூடை கத்திரி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு ரூம் இருக்கும். அது இங்கே இறை தேட போகிறப்ப நெருங்கி முள்ள கொண்டு வந்து இப்படி கேட் மாதிரி வச்சுருப்போம். குழந்தைக்கு கண் முடிக்கும் போது முட்டை உடச்சி குஞ்சு பறிக்கிறப்ப கண்ணு பூசுங்கிறதுக்காக களிமண் கொண்டு வச்சு வெண்மணி பூச்சி கொண்டு அனுப்பிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் பழைய கூடுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பெரிய விஞ்ஞானி வச்சு நம்ம சரி பண்ண கூட முடியாது, அது அதனால தான் முடியும். அதுக்கு இருவாச்சி பறவை ஒரு பெரிய மரத்தில் ஓட்டை போட்டு தன்னுடைய ஒய்ஃப் உள்ளே வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணி ஒரு சின்ன ஓட்டை போட்டுச்சு. தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதை முட்டையிட்டு அடையாளத்து பறந்து போகிறப்ப எல்லாம் அதை உடைச்சி விட்டு குடும்பத்தோடு விட்டு மகிழ்ச்சிருக்கும். இதுவும் இன்றைக்கி வந்து நிறைய அழிஞ்சு போச்சு. வேட்டையாடணும் வேட்டையாட்டேன், அது கிரேஹாண்டு, இது மலபார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பறவைகளை வேட்டையாடுறாங்க. இந்த எல்லோ டிஷர்ட் போட்ட பையன் டிகிரி முடிச்சு பையன், இவன் நொயல் ஆறில் ஒரு கெமிக்கல் போட்டு மீன் வருது, அதை ஒரு முறை வச்சு வெளியே எடுத்து விட்றான். அதில் வந்து பறவைகள் சாப்பிட்டு மயங்கி விழுது, அடுத்தடுத்து பிராண்டி கடைக்கு சேல் பண்ணுறான். இதை இப்போ கைது பிடிச்சி கைது பண்ணியிருக்கான். இப்போ சேலம் ஜெயிலில் இருக்கான். படிக்காதவர்கள் தான் செய்கிறாங்கன்றதெல்லாம் இல்லை, படித்தவர்களும் மிகப்பெரிய கிரிமினல் வேலையை செய்கிறாங்க. பச்சைப்புறா இது இங்கே தான் இருக்குது. நீலகிரி காலத்தோடு பாறை ஆடுன்னு பேர். ஒரு மலை முகத்தில் ஒரு முதிர்ந்த ஆடு நிற்கும், தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் சுற்றி இறைத்தாடப்படும். இறைத்தாடின உடனே யாராவது வேட்டையாடவர்கள் சிறுத்தை புலி சென்னை வேட்டையாடவங்க சவுண்டு கொடுக்கும், மற்றெல்லாம் ஓடி போய் தப்பிச்சிருந்தது. மாதிரி இந்த பனைமரம் வந்து ட்ரைலேண்ட் கடைசியே தான், இது வந்து அங்கே வரலன்னா அதுக்கப்புறம் எந்த மரமுமே வராது. இது வந்து ரொம்ப புளி புளித்தாண்டை மீசை ரோமன் வந்து ஏதாவது தச்சாணிச்சுன்னா உள்ளே போகார், திருப்பம் உடம்பு விளையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். இல்லைன்னா புளியை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு நூறு புளி வச்சு தனித்தனியாக பார்க்கணுன்னா இதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து இது வேறு புளி இது வேறு புளின்னு சொல்லலாம். ஆலமரம், சிறுத்தை, கரடிக்கு நினைவாற்றல் ரொம்ப குறைவு. ரெண்டு குட்டியை தோளில் தூக்கி போது ஒரு குட்டியை ஒரு நாள் ஆற்றுல அடிச்சு கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு மூணு மாதம் கொண்டு வந்து பால் கொடுத்து போனால் அந்த அந்த கரடி காட்டுக்கு போக மாட்டேங்குது, விட்ட வீட்டுக்கு வந்துடுது. அப்புறம் கொண்டு போய் வண்டலூரில் ஃபாரஸ்ட் சொல்லி விட்டு வந்து காட்டுக்கு போனேன், புழுங்கு போனேன். இந்த பூனை நைட்டு இங்கே நான் லாஜிக்கு போகிறப்ப ரோட்டில் ஒன்று அடிச்சிட்டாங்க, நைட்டு பார்த்தோம் வண்டியில் மாட்டிச்சு. இது வந்து தென்னை மரத்தில் நிறைய, இது கார் நிறைய பைசன்னு சொல்கிறாங்க. பைசன் நம்மகிட்ட இல்லை, காருன்னு தான் சொல்லணும். இந்த கார் வந்து கால் வெள்ளையாக இருக்கும், கொம்பு வாய் வெள்ளையாக இருக்கும், யானை உடைச்சி போட்டு உணவு சாப்பிட்டுருக்கும். ஒரு எல்லைக்கு மேலே யானை போய் அட்டாக் பண்ணி இது வந்து சாப்பிடும். இந்த புள்ளிமான் வந்து வேலையில் கொம்பு முளைக்கிற விலங்குகள் உடஞ்சி போட முளைக்காது, அது மேட்டிங் வச்சதுக்கு பிறகு முளைச்சிடும். இது மார்மலை முயல் முறை இருக்கிறதுனால இதுக்கு அருவாள்
அகர்வால் மூப்பன் பேர் கலராக இருக்குங்கிறதுனால பெயிண்டட் ஸ்டாக் பேர். இது பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருக்கிறது மறைச்சு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். அந்த பறவை இருக்கிறது வந்து பறவை இருக்கிறதா பாம்பு தாரான் பேர். பாம்பை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாம்புக்கு 13 நிமிஷம் தான் நினைவாற்றல் இருக்கும், அப்புறம் இருக்காது. அடிச்சு விட்ட பாம்பு கடிச்சு கொண்ணூர் அப்படிங்கிறதெல்லாம் போய், மாணிக்க கிளை கக்கி வச்சுட்டு இறை தேடுங்கிறதெல்லாம் போய், இதெல்லாம் நம்ப வேண்டாம். காக்காவுக்கு 6 மாதம் நினைவாற்றல், பாம்புக்கு 13 நிமிடம் நினைவாற்றல், யானைக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவாற்றல். ஆமாம், அது மேலே உள்ளது ரெண்டுமே வந்து உப்பு தண்ணியில் தான் வாழும். அந்த பிறகு உள்ளது நல்லது நல்ல தண்ணியில் வாழும், கீழே உள்ளது நிலத்தில் மட்டும்தான் வாழும். இது 99.9% அழிஞ்சு போச்சு. இப்போ தான் அது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. யானை யானைக்கு நமக்கு உள்ள முரண்பாடு நிறைய இருக்குது, நிறைய டெத் ஆகிட்டு இருக்குது. யானை வந்து 23 மாதத்தில் குட்டி போடும், ஒரு பெண் யானை பிரசவம் பார்க்கும். வளர்ச்சி பாதைன்னு சொல்லுவோம், எலிஃபென்ட் கேரிடார் அப்படின்னு. இப்படி வந்து என்னை சுற்றிட்டு உங்களை சுற்றி இப்படி வந்து என்னை சுற்றிட்டு போதுன்னா அதே மாதிரி 18 மாதம் கழித்து வரும். அந்த யானை வந்து மிதித்து சாப்பிட்டு போனதுக்கு பிறகு விவசாயிகள் மீதி நிலத்தை வந்து கிளீன் பண்ணி விவசாயம் பண்ணிடுவாங்க. 18 நிமிடம் கழித்து அந்த யானை வரும், 18 மாதம் கழித்து வரும். வந்ததுக்கு பிறகு அதில் இருந்து போட்டிருக்கிற விவசாய நிலத்தில் சோளம் போட்டிருப்போம், கரும்பு தென்னை வாழை போட்டிருப்போம், எல்லாம் சாப்பிட்டுருவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பரில் யானை விவசாய நிலங்களை அட்டுமே செய்துன்னு போட்டிருப்போம். யானை பேப்பர் நடத்திருந்தால் என்ன போட்டிருப்போம், எங்கள் வீடுகளை இந்த மனிதர்கள் அழித்து விவசாயம் செஞ்சுருக்கிறாருன்னு போட்டிருக்கோம். இதான் நடைமுறை. இதுக்கு வந்து நிறைய நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க. இருக்கிற வரை யாரும் நல்லா சேரலை. இறந்ததுக்கு பிறகு நிறைய கோயில் கட்டுறா ஒருத்தர் பூ போடுறான் மாலை போடுறான் எனவும் பண்ணுறாங்க. இது ட்ரெயினில் அடிப்பட்டு செத்து போன இந்த 6 யானை இப்படி ஒவ்வொன்றா செத்து போச்சுன்னா, இப்படி சிலை செஞ்சு வச்சுக்கிட்டு 3 யானை இருந்துச்சு, 3 புலி இருந்துச்சு, 3 குரங்கு இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்பு இதெல்லாம் நாம் வந்து காப்பாற்றுறா மட்டும்தான் நாம் வந்து இதை வென்றெடுக்க முடியும். இந்திரா காந்தி ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, உன்னுடைய வேலையை துவக்குவதற்கு முன்பாக நீ எந்த வேலை செய்கிறியோ அந்த வேலை செஞ்சு முடித்தோடனே அடுத்த வேலையை தொடங்கிடுறோம், அப்போ தான் வந்து இந்த நாடு செழிப்பாக இருக்குனாங்க. நான் அதான் செஞ்சிகிட்ருக்கேன். என்னுடைய கண்டக்டர் ஜாப் முடித்ததுக்கு பிறகு இதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்ரி மண்டே ட்ரீ பிளான்டிங் பண்ணுறேன். உங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் எனக்கு கூப்பிடுங்க. நன்றி. எதிர்காலம் பண்ணுறேன் நல்லா.